ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நமஸ்தே வந்தனமே நமஸ்கார் டு மீடியாப்பட்டினம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உலகின் சிறிய படம் அப்படின்னு உலக சாதனையை பெற்றிருக்காரு தஞ்சாவூரை சேர்ந்த ஒருத்தர். குறும்படம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன சிறிய படம் அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூரை சேர்ந்த அன்பு ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனில் வெளியாகியிருக்கிற பி பிரிட்டி அப்படிங்கிற இந்த படம் மொத்தமாகவே 5 seconds தான் இருக்கும். அதனால தான் இது சிறிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2005 7 seconds இருக்கிற மாதிரி சோல்ஜர் பாய் அப்படிங்கிற படத்தை அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு. நேற்று வரைக்கும், அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், அதுதான் உலகத்திலேயே சிறிய படம் அப்படிங்கிற உலக சாதனையை வச்சிருந்தது. இப்போ நம்ம தஞ்சாவூரை சேர்ந்தவர் அந்த சாதனையை முறியடிச்சிட்டாரு. 5 seconds படமா, எங்க இருந்த இப்பெல்லாம் டைரக்டர் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்து இளங்காடு தான் இவரோட சொந்த ஊர். சென்னையில் இப்போ சினிமா டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண பி பிரிட்டி அப்படிங்கிற படம் தான் உலகத்திலேயே சிறிய படம் அப்படிங்கிற சாதனையை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு கதை கருவும் இருக்கு. 5 seconds கதையா அப்படின்னு கேட்டால், எஸ் டெஃபினெட்லி, மாஸ்க் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தோட கை கோர்த்து ஒரு படைப்பாளியாக இருக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட போஸ்டரை தமிழக கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம தமிழ்நாடு முதல்வர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ட்ரெய்லரே நம்மளுக்கு 2 நிமிஷத்தை தாண்டி போகிற வகையில் படமே மொத்தமாக 5 seconds அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை சேர்ந்த ஒரு டைரக்டர் இப்படி ஒரு சாதனையை பெற்றிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய சினி அப்டேட்ஸை உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் ஸ்டேட்யூன் மீடியா பண்ண மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மார்க் அந்த பெல் பட்டனை டங்குன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.